வெல்கம் பேக் சிவகுமார் த கிரியேட்டர் யூடியூப் சேனல். நம்மளால இதை செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற சந்தேகமோ குழப்பமோ எனக்கு ஒரு நாளும் வந்ததில்லை. அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன். இலக்கை குறிவைத்து நான் திட்டமிட்டபடி பயிற்சி மட்டும்தான் செய்வேன். கடவுள் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்வேன். நான் முறையாக பயிற்சி எடுத்தால் அவரது பங்கிற்கு எனக்கு கொஞ்சம் உதவ முடியும். இதுதான் எனது நம்பிக்கை அப்படிங்கிறாங்க மூன்று குழந்தைகளுக்கு தாயான மேரி கோம். தாய்மை அப்படிங்கிறது அனைத்து பெண்களிடம் உள்ளது தானே, இவருக்கு மட்டும் எதற்கு இப்படி ஒரு அறிமுகம்னு மேரி கோம் அறியாத வெகு சிலரில் ஒருவராக நீங்கள் இருந்தால் நினைக்கக்கூடும். மூன்று குழந்தைகளுக்கு தாயாக இருந்தாலும் இதுவரை 6 முறை குத்துச்சண்டை போட்டியில் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தினை வென்று அசத்தியுள்ளார். குத்துச்சண்டை வீரர் என்றாலே விகாரமான ஒரு முகம், மிரட்டும் கண்கள், மூர்க்கத்தனமான வேகம் என்ற வரைமுறையை உடைத்தறிந்தவர் தான் மேரி கோம். உனக்கு பிஞ்சு முகம் என்ற வரியினை பிறரை கேலி செய்ய நாம் பயன்படுத்துவதுண்டு. மேரி கோமிற்கு அது போன்ற ஒரு பிஞ்சு முகம்தான். ஆனால் களத்தில் இறங்கிவிட்டால் எதிராளி அசைவுகளை கணித்து ஆடும் அவரது ஆட்டத்திற்கு உலக குத்துச்சண்டை ஆர்வலர்கள் பலர் தீவிர ரசிகர்கள். அந்த வரிசையில் நானும் ஒருவன். இந்த வீடியோவில் மேரி கோம் அவர்கள் கடந்து வந்த கரடு முரடான பாதையை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அது மாதிரி மோட்டிவேஷனான வீடியோ உங்களை ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் பிறந்தவர் தான் மேரி கோம். சிறிய கிராமம், கடுமையான உடல் உழைப்பை செலுத்த வேண்டிய விவசாய குடும்ப பின்னணி, வறுமை, இவைதான் மேரி கோமின் இளமை கால வாழ்க்கை. பெற்றோருடன் நிலத்தில் வேலை செய்வது, விறகு வெட்டுவது, மீன் பிடிப்பது, வீட்டில் உள்ள அவரது உடன் பிறந்தவர்களை பார்த்து கொள்வது ஆகியவை தான் அவருக்கான வேலைகளாக இருந்தன. பள்ளி காலங்களில் தடகள விளையாட்டுகள் மீது சற்று ஆர்வம் ஏற்படுகிறது. போட்டிகளில் வெல்லும் போது பரிசு தொகையாக பணம் கிடைக்கும் என்ற செய்தி தெரிய வந்ததும் அது நம் குடும்ப சூழ்நிலையை சமாளிக்க சிறிது உதவும் என முடிவெடுத்து தடகள விளையாட்டுகளில் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்துள்ளார். அந்த சமயத்தில் அவர் மாநிலத்தைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீரர் டிங்கோ சிங் ஆசிய போட்டியில் தங்கம் வென்றதும் அதனால் அவருக்கு கிடைத்த அங்கீகாரமும் மேரி கோமின் கவனத்தை குத்துச்சண்டை மீது திரும்பியது. மூன்று குழந்தைகளுக்கு தாயான பின்பும் இன்றும் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்ல வேண்டும் என்ற லட்சியத்தோடு திரியும் மேரி கோமின் கனவுகள் அவ்வளவு எளிதில் தொடக்க காலங்களில் அங்கீகரிக்கப்படவில்லை. அவர் குத்துச்சண்டை களத்தில் எதிராளிகளுடன் போராடுவதற்கு முன்னரே தன் ஆசையை கிள்ளி எறிந்துவிட நினைத்த தன் பெற்றோருடனும் சுற்றத்தாருடனும் கடுமையாக போராடியிருக்கிறார். அந்த விடாப்பிடித்தன்மை தந்த அனுபவம் தான் பின்னாட்களில் வலிமையானவர்களை எதிர்கொள்ள அவருக்கு உத்வேகமாக இருந்திருக்கும். 15 வயதில் பாக்ஸிங் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்தது. 2 வாரங்களிலேயே பாக்ஸிங்கில் உள்ள அடிப்படையான விஷயங்கள் அனைத்தையும் கற்றுவிட்டேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பாக்ஸிங் பிறக்கும் போதே எனக்கு கடவுள் கொடுத்த திறமை என்று நினைத்து கொண்டேன். அதன் பின்பு என் வாழ்க்கையில் எல்லாமே பாக்ஸிங் தான். நான் குத்துச்சண்டையில் ஈடுபடுவது என்னுடைய குடும்பத்தினருக்கு தெரியாது. என் அப்பாவின் புரிதல் படி பாக்ஸிங் என்பது ஒரு விளையாட்டே கிடையாது. விஷயம் தெரிந்தால் நிச்சயம் என்னை அனுமதிக்க மாட்டார். பின் மாநில அளவிலான ஒரு குத்துச்சண்டை போட்டியில் நான் வெற்றி பெற்றதற்காக என்னுடைய புகைப்படம் பத்திரிகையில் வந்திருந்தது. அதை என் அப்பா எப்படியோ பார்த்து விட்டார். என்னை குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்ளக்கூடாது என என்னை கண்டித்தார். என்னால் என் கனவை விட்டுத்தர முடியாது. அவரிடம் பேசி ஒரு வழியாக அவர் மனதை மாற்றினேன். எங்கள் பகுதியில் வசித்தவர்களை பொறுத்தவரை பாக்ஸிங் என்பது ஆண்களுக்கான விளையாட்டு மட்டுமே. சில இளைஞர்கள் என்னிடமே வந்து இது எங்களுக்கான விளையாட்டு, இதை நீ ஏன் விளையாடுகிறாய் என்பார்கள். உங்களால் முடியும் போது என்னால் முடியாது என ஏன் நினைக்கிறீர்கள், ஒரு நாள் நிரூபித்து காட்டுகிறேன் என்பேன். அப்போது அவர்கள் சிரித்தார்கள். இன்று நான் நினைத்ததை விட அதிகமாக நிரூபித்து காட்டியுள்ளேன். ஆம், இன்று மேரி கோம் உலக அளவில் பெறும் வெற்றிகள், பத்ம விருதுகள், ராஜ்யசபா உறுப்பினர் பதவி அனைத்தும் அப்படி கேட்டவர்கள் முகத்தில் விழுந்த குத்துக்கள் தானே. நான் ஏழை குடும்பத்து பெண்ணாக இருந்ததால் என்னால் முடியாது என்று நினைத்தார்கள். அதுதான் என்னுடைய பலமே. குத்துச்சண்டையில் ஈடுபட மன வலிமை அதிகம் தேவை. அந்த மன வலிமையை என்னை பார்த்து இவர்கள் பேசிய கேலியும் எனது சிறு வயது வறுமையும் தான் எனக்கு கொடுத்தன. ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையாக பிறந்திருந்தால் என்னால் இவ்வளவு சாதித்திருக்க முடியுமா என்று தெரியவில்லை. முதல் பிரசவத்தில் அறுவை சிகிச்சை மூலம் எனக்கு இரட்டை குழந்தை பிறந்தவுடன் என்னுடைய குத்துச்சண்டை வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்தார்கள். சில பத்திரிகைகள் கூட அவ்வாறு தான் எழுதினாங்க. அவர்களுக்கு என்னுடைய வலிமையை பற்றியோ என் லட்சியத்தின் வலிமையை பற்றியோ தெரிந்திருக்க வாய்ப்பில்லை.
இரண்டு குழந்தைகள் பிறந்தவுடன் அவரது குத்துச்சண்டை வாழ்க்கை முடிந்துவிட்டதென அன்று எழுதிய பத்திரிகைகள் இன்று அவருக்கு மூன்றாவது குழந்தை பிறந்த பின்பும் இந்த ஆண்டு மேரிகோம் வெல்வாரா, மேரிகோம் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றுவிட்டார் என மாறி மாறி எழுதி கொண்டிருக்கின்றன. விடாப்பிடித்தன்மை, எதிர்த்து போராடும் குணம், சுற்றியுள்ள ஏற்பில்லாத சமூக கட்டமைப்பை உடைத்து எறிதல், இம்மூன்று குணங்களும் இருந்தால் நிச்சயம் நினைத்த உயரத்தை அடையலாம் என்பதே மேரிகோம் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம். ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்காக பதக்கம் வெல்வதையே லட்சியமாக கொண்டிருக்கும் மேரிகோம் இந்த ஆண்டு டோக்கியோவில் நடக்கவிருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் நிச்சயமாக இந்தியாவிற்கு பதக்கம் பெற்றுத்தர வேண்டும்னு சிவகுமார் த கிரியேட்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைதன் சிவா.